ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கே பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு, புதிய அறிவிப்பாணை வெளியிட ஐகோர்ட் உத்தரவு, அது தொடர்பான முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்க, எதுவும் நோட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கே பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு, புதிய அறிவிப்பாணை வெளியிட ஐகோர்ட் உத்தரவு. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் வகையில் புதிய அறிவிப்பாணையை வெளியிட தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்கள் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு குறித்த அறிவிப்பை பள்ளிக்கல்வி ஆணையர் வெளியிட்டார். அதன்படி பட்டதாரி ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரிக்கும்படி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஜூலை 2022 12 முதல் 14 வரை கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வுக்கு முன் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பு இடமாற்ற கலந்தாய்வை நடத்த கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பதவி உயர்விற்கான கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து வனஜா, பிரபு உள்ளிட்ட 41 இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதேபோல ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி சக்திவேல் என்ற ஆசிரியர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதவி உயர்வு கலந்தாய்வை தள்ளி வைத்ததை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த ஆசிரியர்கள் தரப்பில் கல்வி உரிமைச் சட்டம் அமலுக்கு வந்த 2010 முன்பு நியமிக்கப்பட்ட தங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பொருந்தாது என்பதால் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வை நடத்த உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. ஆசிரியர் சக்திவேல் தரப்பில் தகுதியில்லாத ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் வகையில் பட்டியல் தயாரிக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. மத்திய மாநில அரசுகள் தரப்பில் கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்தாலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, ஒரு கல்வி நிறுவனம் சிறந்த கல்வியை வழங்க அதன் ஆசிரியர்களின் தகுதியே காரணம். சிறந்த கல்வி தகுதியை பெறாத ஆசிரியர்கள் தரமான கல்வியை வழங்க முடியாது. கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற 9 அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததிலிருந்து அவர்களும் அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் தலைமை ஆசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்குவது குறித்து புதிய அறிவிப்பாணையை வெளியிட உத்தரவிட்டு கலந்தாய்வை தள்ளி வைத்ததை எதிர்த்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.